கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையை அடுத்த கேளமங்கலம் அருகே கௌதாளம் கிராமத்தில் வசித்து வருபவர்கள் விவசாயிகளான குஞ்சம்மா கிருஷ்ணப்பா தம்பதிகள். இவர்கள் 3 நாட்டின பசுமாடுகளை வளர்த்து வந்தனர். இவர்கள் தங்களது நாட்டின பசுமாடுகளை மேய்ப்பதற்காக வழக்கம்போல் ஓட்டிச் சென்றனர். இந்த நிலையில் கௌதாளம் ஆற்றுப்பாலம் அருகே யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் கெட்டுப்போன வாழைப்பழங்களை சாலையோரம் கொட்டி சென்றுள்ளனர். இதனை கண்ட 3 பசுமாடுகளும் இதனை மேய்ந்துள்ளது. இதில் மேய்ந்த சிறிது நேரத்தில் வயிறு வீங்கி 2 நாட்டின பசுமாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. 1 பசுமாடு மட்டும் உயிருக்காக போராடி கொண்டிருந்தது. பொதுமக்கள் அரசு கால்நடை மருத்துவருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் 1 பசுமாட்டிற்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டது. இந்த பசுமாடுகளின் மதிப்பு சுமார் 80,000 ரூபாய் ஆகும். இந்த தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் வெங்கடேஷ் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கிளமங்கலம் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பசுமாடுகளின் உரிமையாளர் குஞ்சம்மா அம்மாடுகள் மீது படுத்து அழுது புலம்பியது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயம் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட நிருபர் சக்திவேல். ரிப்போர்ட் போட போய்